பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத 51,919 மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் மனநல ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் செம்பருத்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செம்பருத்தி, பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. 12 வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 12 வகுப்பினுடைய பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் 2023-24 பொதுத் தேர்வில் 760,606 மாணவர்கள் 12 வகுப்பு வாரிய தேர்வை எழுதியிருந்தார்கள். இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூலமே தமிழகத்தில் 12 வகுப்பு எழுதிய இந்த 760,606 மாணவர்களில் தேர்ச்சி பெறாத 1,919 மாணவர்கள், அதில் குறிப்பாக 32,164 ஆண்களும் மற்றும் 19,755 பெண்கள் என இந்த பெறப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலிடப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே மனநல ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது. இந்த சேவையானது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 104 என்ற தொலைபேசி மருத்துவ உதவி தகவல் மையத்தோடு இணைந்து 14416 என்ற அந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையமானது சுகாதாரத்துறை மூலம் 30 இருக்கைகள் கொண்ட 100 மனநல ஆலோசகர்களை கொண்டு ஆலோசனையானது மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இது சென்னை தேனாம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்எஸ் வளாகத்தில் சுழற்சி முறையில் வழங்கப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது 3 சுழற்சியாக 30 மனநல ஆலோசகர்கள் 3 சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாணவர்களையும் அந்தந்த மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேர்ச்சி பெறாததை தொடர்ந்து அடுத்த முறை எப்படியெல்லாம் தேர்வினை எழுதலாம், அவர்களுக்கான ஆலோசனை என்னென்ன, அவர்களை தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவானது எடுக்கப்பட்டு சுகாதாரத்துறை சார்பில் இன்று முதல் இந்த முறையானது மாணவர்களுக்கு கையாளப்படுகிறது. இன்று 10 மணி அளவில் துவங்கி இதிலிருந்து 3 சுழற்சியாக மாணவர்களை ஒவ்வொருவராக தேர்வு செய்து அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாணவர்களிடம் நேரடியாக மனநல மருத்துவ ஆலோசகர்களும் கலந்துரையாட இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.